என் இனிய வணக்கங்கள் எல்லோருக்கும். எங்களது கோபுரம் டிவியின் சார்பில் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மகாபிரிவா அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த டேட்டுமே எந்த நாளுமே நாங்கள் பிளான் பண்ணது கிடையாது. வெட்னஸ்டே மட்டும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா மட்டும்தான் எங்களுக்கு இருந்ததே தவிர, இந்த அற்புதமான நாட்கள் நிறைய அற்புதமான நாட்களில் நமது மகாபிரிவா அற்புதங்கள் வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி விஜயதசமி அன்னைக்கும் இந்த எபிசோடு வந்துட்டுருக்கு. விஜயதசமி அப்படின்னா என்ன? அதாவது இந்த 9 இரவுகளும், இந்த நவராத்திரின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த 9 இரவுகளும் துர்கை வந்து 3 நாட்கள் துர்கா, 3 நாட்கள் லக்ஷ்மி, 3 நாட்கள் சரஸ்வதி ஆக நம்ம வந்து துர்கை அம்மனை பூஜை பண்ணுவோம். இந்த 9 இரவுகளும் துர்கை அம்மன் வந்து 9 ஸ்வரூபம் எடுத்தாலாம். 9 ஸ்வரூபம் எடுத்து இந்த மகிஷன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்காக 9 நாட்களும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 9 நாட்களும் போர் நடந்து 9 நாட்கள் முடிந்து 10வது நாள் கார்த்தால அந்த மகிஷன் என்னும் அசுரனை துர்கை வதம் செய்தாள். அந்த வெற்றி கண்ட நாள் என்பதால் அந்த நாளுக்கு விஜயதசமி என்ற பெயர். அதாவது விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள். அது மாதிரி தசமி திதியில் வந்ததுனால விஜயதசமி அப்படின்னு இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா நம்ம புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை ஆரம்பிக்கலாம். பாட்டு கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கணும், நிறையா பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி தொடங்கினா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அது மாதிரி நம்மளுடைய குருவாக நாம் யாரை பார்க்குறோமோ, அதாவது நம்ம மியூசிக்கில் இருக்கலாம், நம்மளுடைய டீச்சர், நம்ம பாட்டு சொல்லிக் கொடுக்குறவங்க, படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தங்கள்டேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னாலே அவா அந்த விஷயத்துக்கு நம்மளுடைய குருவாக ஆகிறார். அதனால் அவர்களுக்கு நம்மளது மரியாதையை நாம் இந்த நாளில் செலுத்த வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த நாள் இந்த நான் முதல்லையே சொன்ன மாதிரி வெற்றிகளை தந்த தசமி திதி தான் விஜயதசமி. அதனால் இந்த நாளில் நீங்கள் என்ன வேலை, நல்ல வேலை என்ன ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாதிரி ஒரு வாட்டி காஞ்சி மடத்தில் விஜயதசமி அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். விஜயதசமி அன்னைக்கு எப்பயுமே காஞ்சி மடம் வந்து நல்ல ரஷ்ஷாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். பெரியவா இருந்த காலகட்டத்தில், பெரியவா இருக்கா மடத்தில் அப்படின்னா வந்து பெரியவா முக்கால்வாசி நாள் வந்து யாத்திரை போயிடுவா. பெரியவா இருக்கிற நாட்களில் வந்து மடம் வந்து அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ ஃபீல்டாக இருக்கும், அத்தனை பேர் வந்து வந்து பார்த்துட்டு போவா. அப்போ ஒரு நாள் இந்த விஜயதசமி நன்னாளில் பூஜைகள்லாம் போய்கொண்டிருக்கிறது. அப்போ வந்து யாருன்னே தெரியாமல் ஒரு சின்ன பொண்ணு பட்டுப்பாவாடை சட்டை போட்டுட்டு வந்து உக்காந்து முழு பூஜைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து பெரியவா கிட்ட அழகாக வந்து பெரியவா அந்த பொண்ணையே தான் பார்த்துட்டு இருந்தாலாம். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கிற பூஜைகள், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் எல்லாம் பாராயணம் போயின்னு இருந்தது. ஆனால் பெரியவா இந்த பொண்ணையே ஒத்து பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாரும் சுற்றி இந்த பொண்ணையே பார்த்துட்டுருக்கா. எல்லாருக்கும் அதாவது அந்த பொண்ணு வந்து அவ்வளோ தேஜஸாக, குட்டியாக, ரொம்ப அழகாக இருந்ததா அந்த பொண்ணு. நல்ல பச்சை கலர் பட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு அழகாக மங்களகரமான ஒரு முகம் அப்படி இருந்தது. பெரியவா பார்த்துட்டே இருந்தாலாம் அந்த பொண்ணை. நேராக அந்த பொண்ணு என்ன பண்ணலாம், இந்த பாராயணம்லாம் முடிஞ்சு பெரியவா கிட்ட அழகாக எழுந்து வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனாலாம், போன பொண்ணு அப்படியே மறைஞ்சு போயிட்டாலாம். இதை பார்த்ததும் பெரியவா கண்ணில் அப்படியே தண்ணி, சுற்றி இருந்தவா எல்லார் கண்ணிலையும் தண்ணி. என்ன அப்படின்னா, அப்போ பெரியவா சொன்னாலாம், வந்தது யார் தெரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாலாம், இல்லை தெரியல, வந்தது வந்து சாட்சாத் அந்த பாலா திருப்புர சுந்தரி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். விஜயதசமி அன்னைக்கு நம்ம வந்து முறையாக பூஜைகள் பண்ணி பகவானை வேண்டினோன்னா நிச்சயமாக அம்பாள் நம்ம ஆற்றுக்கு வருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு பெரியவா அப்போ சொன்னாலாம். அதனால் இந்த விஜயதசமி நன்னாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு மகாபிரிவா அற்புதங்களுக்கு நம்ம செல்வோம். அதாவது இப்போது இந்த அற்புதம் இருக்கு இல்லையா, இது வந்து மகாபிரிவாவை பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ஆசை. இப்போ கூட அதாவது இன்றைக்கும் அவர் வந்து நடமாடும் தெய்வமாக தான் இருக்கிறார். நம்ம ஆசைப்பட்டால் நமக்கு நேரில் வந்து காட்சி தரும் அற்புதமான ஒரு தெய்வம் அவர். அவர் இருந்த காலகட்டத்தில்
அவரை பார்க்கணும். நிறைய பேருக்கு பார்க்க முடியாது, இன்டீரியரில் இருப்பா. இப்போயே வந்து நிறைய பேர் காஞ்சிபுரம் போக முடியல, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், காஞ்சிபுரம் போக முடியல அப்படின்றா. அந்த காலத்தில் அவர் இருந்தபோது அவரை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் அங்கேருந்து இங்கேருந்து நிறைய பேர் வருவாளாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த கிராமத்தில் இந்த ரொம்ப உள்ள இன்டீரியரில் இருக்க கிராமத்துலலாம் அவளுக்கெல்லாம் அவ்வளோ வசதி கிடையாது. பெரியவாளை போய் எப்படி போய் பார்க்குறது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேருக்கான ஆசை இருந்தது, பெரியவாளை பார்க்கணும் பெரியவாளை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. நான் சொல்கிறது ஒரு 1960-65 அந்த பீரியடில், ஒரு 1960-65 அந்த டைமில் பெரியவா வந்து அப்போ வந்து இந்த க்ஷேத்ராடானம் போய்கொண்டிருந்த அந்த யாத்திரை போய்கொண்டிருந்த சமயம். அப்போ வந்து ஆந்திராவில் யாத்திரை போயின்னு இருக்கார். அப்போ என்னாச்சு, அவர் எப்பயுமே யாத்திரை போகும்போது பார்த்தேன்னா அவருடைய சீடர்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் போவாள், நிறைய பேர் மடத்தில் இருப்பாள், அவர் கூட போகிறது கொஞ்சம் பேர் தான் போவாள். அவரே சொல்லிவிடுவார், எனக்கு இத்தனை பேர் போதும் அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்போ ஆந்திர மாநிலத்தில் அவர் வந்து போயின்னு இருக்கார். ஒரு சின்ன கிராமம், அதாவது உள்ள கிராமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராம வழியாக தான் பெரியவா எப்பயுமே யாத்திரை போவாள். அந்த உள்ள கிராமம் போகும்போது ஏதாவது குளம் இருந்தால் அங்கே குளிப்பாராம், ஏதாவது சிவன் கோயில் இருந்தால் அங்கே இருப்பாராம். எந்த வழியில் எந்த கோவில் வந்தாலும் சரி அந்த கோயிலை வந்து உள்ளே போய் சாமி கும்பிடாமல் போகவே மாட்டாராம். அப்பேற்பட்ட ஒரு, அதாவது யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் சாமி கும்பிட்டு அங்கே ஒரு ஆர்த்தி காட்ட சொல்லி அங்கே ஒரு பூஜையை பண்ண சொல்லி இந்த மாதிரி ஸ்ரத்தையாக எல்லாத்தையும் பண்ணின்னு போயிட்டே இருப்பாராம். ஒரு பால் மண்டபம் இருந்தால், இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு விரி மாதிரி ஒரு தங்குற இடம் மாதிரி இருந்தால் அங்கே தங்கிடுவாளாம். அப்படி தான் பெரியவா தங்குவா. எங்கேயுமே ஒரு ஆற்றுக்கு போய் பெருசாக போய் தங்குறதோ இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே மாட்டாராம். யாராவது அன்பாக கூப்பிட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரே தவிர இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அவர் தங்குவார். அந்த மாதிரி ஆந்திராவில் போயின்ட்டுருக்கார். அப்போ வந்து போய்கொண்டிருந்த போது ரொம்ப சின்ன கிராமம் அது, அந்த கிராமத்துக்குள்ளே போயின்ட்டுருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பெரியவா வந்திருக்காருன்னு தெரியல. அந்த கிராமத்தில் பெரியவா அவளுடைய சீடர்கள் ஒரு 3-4 பேர் கூட போயின்னு இருக்காங்க. யாருக்கோ அவளுக்கு மகாபிரியவான்னா தெரியும் யாருன்னு, ஆனால் இவர் தான் மகாபிரியவான் அவளுக்கு தெரியல. ஒரு 3-4 பேர் போகிறா, யார் அதுன்னு பார்த்துட்டே போயின்னு இருக்காங்க. அவரை யார் இந்த சாமியார் அப்படின்னு இவங்க பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு சிவன் கோயில் வருது. சிவன் கோயில் வந்தோடனே வாங்கோ இது உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களோட பெரியவா அந்த சிவன் கோயிலுக்கு போகிறான். அங்கே போனவுடனே அந்த கோயில் குருக்கள் வந்து பெரியவாலாம் அடையாளம் கண்டுட்டார். நீங்கள் மகாபிரியவா தானே அப்படின்னு, ஆமாம், ஐயோ வாங்கோ வாங்கோ நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லி காலில் விழுந்து அவருக்கு பயங்கர இது. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு அவசரம், பயங்கர அவசரமாக எது என்னமோ டக்குன்னு ஆர்த்தியை காட்டி டக் 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 டக்குன்னு பூஜை பண்ணிட்டுருக்காரு. அதை பெரியவா நோட் பண்ணுறார், என்ன இவ்வளோ அவசரமாக பண்ணிட்டுருக்கா இவன் அப்படின்ட்டு பெரியவா நோட் பண்ணிட்டுருக்கார். பயங்கர அவசரமாக இது பண்ணிட்டுருக்கார். ஆர்த்தியை காமிச்சார், டக்குன்னு பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அப்போ வந்து ஒரு கோயிலில் ஆர்த்தி நடக்கிறது அப்படிங்கிற போது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள்லாம் வராங்க. வந்த உடனே இவர் வந்து பெரியவாளுக்கு பிரசாதத்தை கொடுத்த உடனே எல்லார்ட்டையும் இவர் சொல்கிறார், இந்த மாதிரி பெரியவா வந்திருக்கார் பெரியவா வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அந்த கிராமத்தில் பெரியவருடைய பேச்சு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுறது. ஆஹா பெரியவர் வந்துட்டார், பெரியவர் வந்துட்டார், மகாபெரியவர் வந்திருக்கார், மகாபெரியவர் வந்திருக்காருன்ட்டு. சரின்னு சொன்ன உடனே பெரியவா என்ன பண்ணுறா, அவருடைய சீடர்களோட பிரகாரத்தை சுற்றி வரா. பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, கோயில்லேயே ஒரு மண்டபம் இருக்குது பக்கத்தில். அவர் என்ன சொல்கிறார், கோயிலுக்குள்ளே சரி எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது, நம்ம இங்கே செத்த நாள் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறார். சரி பெரியவா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார், ஏறி பெரியவா ஏறி படுத்துன்றார் அந்த மண்டபத்தில். ஏறி படுத்துன உடனே சீடர்கள்லாம் பார்க்குறா, இன்னும் பெரியவா உடனே ஏறி படுத்துன்ட்டா, பாவம் அவ்வளோ களைப்பாக இருக்கு போல இருக்குது, சரி நம்மளும் ஏறி படுத்துக்கலாம் அப்படின்னு ஏறி படுத்துன்றார். இந்த விஷயம் இந்த குருக்களுக்கு தெரியாது. அதாவது கோயிலுடைய உள்ளுக்குள்ளே தான் அந்த மண்டபம் இருக்குது, கோயிலுடைய ஒதுக்குப்புறமாக தான் அந்த மண்டபம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இன்டீரியராக கொஞ்சம் அது அந்த காலத்தில் கோயிலில் பெரிய கோயில், அது ரொம்ப பெரிய கோயில், அது வந்து கொஞ்சம் இன்டீரியராக உள்ள பேக் சைடில் இருக்கிறதுனால அந்த குருக்கள் கவனிக்கலை. அவர் கவனிக்காமல் என்ன பண்ணிடுறார், நான் தான் சொன்னேன் இல்லையா முதலே அவர் ஏதோ அவசரத்தில் இருக்காருன்னு, படபடன்னு அவசரத்தில் பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த கோயிலை பூட்டிடுறார். அந்த கோயிலை பூட்டிட்டு அவரும் கிளம்பி போயிட்டார். இப்போது பெரியவா கோயில் உள்ளே இருக்கா, சீடர்கள்லாம் கூட இருக்கா. உள்ள ஒரு சீடருக்கு தெரிஞ்சிட்டு கோயில் பூட்டியாச்சுன்ட்டு குடு குடு குடுன்னு ஓடி வரார். அவர் ஓடத்துக்குள்ளே அவர் போயிட்டார். கோயில் கதவை தட்டுறார், தட்டினா சத்தம் கேட்கல வெளில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே அவரும் போயிட்டார். ஆள் நடமாட்டமே இல்லை, நான் சொன்னேன் இல்லையா மக்கள் கம்மியாக தான் இருந்தால் யாருமே இல்லைன்னு. அதனால் இந்த சீடருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பெரியவா தூங்கிட்டு இருக்காங்க. இது அவர்கிட்ட போய் சொல்கிறதா வேணாமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இந்த 4 பேர் கூட இருக்கிறவங்களும் யோசிச்சுருக்காங்க. பெரியவாள் கோயிலில் உள்ளே வச்சு பூட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.